மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் எடப்பாடியார் அவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 2 கோடி குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் சிறப்பு பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை, ஏலக்காய் மற்றும் 2 அடி கரும்பு கொடுத்து கொண்டிருந்தோம். மாண்புமிகு அம்மாவர்கள் இருக்கும் பொழுது 100 ரூபாய் பரிசாக வழங்கினார்கள். இப்பொழுது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடியை குடும்ப அட்டைகளுக்கும் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்குகின்ற நிகழ்ச்சியை நேற்று தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சுமார் 2000 கோடி ரூபாய் அதற்காக நிதிகளை ஒதுக்கி தமிழர் திருநாளாம் தைத்திருநாளாம் தமிழர் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த சிறப்பு தொகுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு சுமார் 2,99,400 குடும்ப அட்டைகள் இருக்கின்றன. அதற்கு 29,44,40,000 ரூபாய் நிதியையும், சிறப்பு தொகுப்புக்காக 3,78,79,000 ரூபாய் நிதியையும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தின் முதல் நிகழ்ச்சியாக இன்று பொதுமக்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு சிறப்பு பரிசை நாங்கள் தொகுப்பை வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து 2 நாட்கள் அது முழுமைக்கும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அது தொடர்ந்து வழங்கப்படும். மாற்று ஏற்பாடுகள், பொங்கல் பண்டிகை வருது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கத்தில் அதிக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த தொழிலாளர்கள் நிச்சயமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம் ஏற்படுகின்ற வகையில் அந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக பேருந்துகள் கண்டிப்பாக ஓடும். யார் சொன்னது அப்படின்னு? மொபைல் டாய்லெட் கொண்டாந்து வச்சுருக்குறோம். இது நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு? இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் வேணால் உங்கள் நிருபர்கள் இருப்பாங்க, அங்கே கேட்டு பாருங்கள். இது மாதிரி இது வரைக்கும் எந்த அரசும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்ததே கிடையாது. தொடர்ந்து நான் மாண்புமிகு அம்மா அவர்களால் துறை அமைச்சராக, போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகளை சிறப்பாக இயக்கியிருக்கிறோம். மற்ற நாட்களை விட நாங்கள் அதை அந்த கூட்ட நெரிசல் இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணிகள் போவதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோம். மொபைல் டாய்லெட் வசதி பண்ணியிருக்கிறோம், தண்ணி வசதிகளை பண்ணியிருக்கிறோம். ஊரப்பாக்கம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் செட் அமைத்து ஃபேன் போட்டு அவங்களுக்கு வந்த உக்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர்லாம் போட்டு மொபைல் டாய்லெட் போட்டு மிகப்பெரிய அளவில் லைட்டு கோபுரங்கள் அமைத்து அவ்வளவு சிறப்பு வசதிகளை செய்திருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு இடங்கள் இருந்தால் தகவல் தெரிவிக்கப்பட்டால் நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கப்படும். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அதாவது பாஸ் இன்னும் வழங்காத கொடுத்துட்டான். திருச்சியில் வந்து ஒரு சில ஏறாமல் மரியாதை பண்ணிட்டு இல்லை, எங்கேயும் இல்லை. 30ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது கொடுக்குறதுல ஒரு 2-3 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் அன்னைக்கே முதல் அன்னைக்கே 80,000 பாஸ் எம்டிசியில் கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் தொடர்ந்து அந்தந்த போக்குவரத்து கழகங்களில் கொடுக்க சொல்லியாச்சு. இருந்தாலும் சீருடை அணிந்திருந்தால் எங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் பயணிகள் மாணவர்களுக்கு இலவசமாக பேருந்து பயண வசதி செய்து கொடுக்கப்படும். அப்படி ஏதாவது ஒரு இடங்கள் இருந்தால் நாங்கள் தகவல் தெரிந்தால் நிச்சயமாக அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும். திருவாரூர் தேர்தலில் எவ்வளோ வாக்கு வித்தியாசம்? திருவாரூர் தேர்தல் பற்றி எங்களுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் தான் பதில் சொல்லுவாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நாங்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். ஓ, இவர் இடைத்தேர்தல் எல்லா தேர்தலும் ஜெயிச்சிருவாரா? இல்லை, ஆர்கே நகரில் 20 ரூபா நோட் இருந்தது, அப்படி 20 ரூபா நோட்டை காமிச்சிட்டாங்க. அதில் பல இருந்திருக்கலாம். மற்ற தேர்தல் வரட்டும், பார்த்துக்குவோம். இன்னும் வருமில்ல தேர்தல். நாங்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். அது எங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முடிவு செய்து கண்டிப்பாக அறிவிப்பார்கள். எங் அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு கட்சி. வேட்பாளர் அறிவிப்பதில் எந்த தேர்தல் பணிகளாக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் தான் முதல்ல இருப்போம். நிச்சயமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி தேர்தல் பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றதோ, அதே போல் எங்களுடைய
தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் சிறப்பாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1,54,00,000 உறுப்பினர்கள் அம்மா இருந்த பொழுது அதுக்கு நிகராக இப்பொழுது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் மிகப்பெரிய ஒரு இயக்கம், தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மா அவர்களால் எஃகு கோட்டையாக வளர்க்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை அசைத்து பார்ப்பதற்கு யாரும் பிறந்ததில்லை. வேட்பாளர் அறிவிக்கிறதே தாமதம், மற்றவங்களாம் வேட்பாளர் அறிவிச்சு வேலையை ஆரம்பிச்சாங்க. யார் ஒருத்தர் நேற்று அறிவிச்சாங்க, நாங்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க. ஒன்றும் பெரிய என்ன ஒரு வாரமாவது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.